உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு லவ்வா என்ன? ஆமா சார், என் ஹஸ்பண்ட்னா எனக்கு உசிறு. அவருக்காக என்ன வேணா செய்வீங்க போல இருக்கே. நிச்சயமா செய்வேன் சார், அவரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அப்படியா? அது அவருக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேடம். அவரை நீங்க கண்டுக்கலன்னு ரொம்ப வருத்தமா இருக்காரு போல இருக்கே. யாரு? அவர் வருத்தத்துல இருக்காரா? அது சரி, இப்போ அவரை சந்தோஷப்படுத்த நான் என்ன பண்ணணும்? பெருசா ஹஸ்பண்ட்னா உயிர் அப்படின்லாம் சொன்னா மட்டும் பத்தாது. என்ன செஞ்சா சந்தோஷப்படுவார்னு உங்களுக்கு தெரியணும். இப்படி 4 மீட்டர் கேப் இருந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே இருந்தா எப்படி எப்படி சந்தோஷமா இருப்பாரு? பாவம் இல்ல. சரி சரி, நானே கிட்ட போறேன். ஓகே. டிராவலிங்ல தான் கிட்ட வந்தீங்க, அப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லையே. அப்போ வேற என்னதா வேணும்? பெரிய கலெக்டர் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இந்திரா, இது கூட தெரியலனா என்ன நான் சொல்றது? என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு ஹக், ஒரு சின்ன கிஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? அத செஞ்சுட்டா போச்சு. கௌதம், ஐ லவ் யூ கௌதம். நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. புரியுது இந்திரா, அதுக்கு தானே இந்த ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இன்டர்வியூ பண்ண போறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்புறம் இந்திராவோட ஹஸ்பண்டுங்கிறது மாதிரி இந்திரா ஐஏஎஸோட ஹஸ்பண்டா ஆயிடுவேன். எனக்கே அப்படியே ப்ரவுட் மூமெண்டா இருக்க போதே இந்திரா. ஆமா கௌதம், இத்தனை வருஷமா ராத்திரியும் பகலும் நான் கண்ட கனவு பலிக்க போகுது. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு, ஆனா ஏதோ கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு பயம்? இந்திரா, நீ உன்னோட லட்சியத்தை அடைய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்திரா, யூ மேட் இட் இந்திரா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க. உன்னோட ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, உன்னோட டேலண்ட் எல்லாமே தான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு. யூ டிசர்வ் இட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.